மாதர் உலகத்தை பார்க்கும் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கு இந்த வீடியோவில் நான் செய்ய போவது முட்டைமா. இந்த முட்டைமாவை நான் செய்கிறதுக்காக 2 கப் வறுத்த அரிசிமா எடுத்துருக்கிறேன், சிவத்த பச்சை அரிசிமா. இந்த சிவத்த பச்சை அரிசிமாவை நான் கடையில் வாங்கினேன். நீங்கள் இப்போ வீட்டில் செய்யணும் என்று சொன்னால், சிவத்த பச்சை அரிசியை ஊற வச்சுட்டு அதை வார வச்சுட்டு நீங்கள் அதை கிரைண்டரில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கு பிறகு வறுத்து எடுக்கலாம். அதோட நான் இதில் 1 கப் உளுத்தமா ஆட் பண்ணுறேன். இந்த உளுத்தமாவை ஆட் பண்ணினா பிறகு அதோட 1 கப் சுகர் ஆட் பண்ணலாம். இதில் நான் எடுத்த சுகர் ரோ சுகர். நீங்கள் வேணும் எந்த விதமான சுகர் வேணுமென்றாலும் போடலாம். அதோட 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டு இதை நல்லபடியாக மிக்ஸ் பண்ணுவோம். இந்த மாவு நல்லா மிக்ஸ் ஆகின பிறகு அதை ஒரு பக்கத்தில் வச்சுட்டு அதுக்கு பிறகு நான் இதில் 3 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த 3 முட்டையையும் உடைச்சு நல்லபடியாக அடிப்போம். இப்போ இந்த 3 முட்டையும் நல்லபடியாக பீட் பண்ணி போட்டு இந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற ஃப்ளார்க்க விடுவோம். விட்டு நல்லபடியாக இதை மிக்ஸ் பண்ணுவோம் ஒரு அகப்ப காம்பால். அதுக்கு பிறகு நான் இதில் 1 கப் நல்லெண்ணெய் எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த நல்லெண்ணெயும் இதுக்கு வச்சு மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இந்த அகப்பையால் மிக்ஸ் பண்ணுறதிலும் பார்க்க நாங்கள் எங்கள்கிட்ட கையால் குழைச்சோம்னா நல்ல எல்லா இடமும் நல்லபடியாக அது மிக்ஸ் ஆகும். இதை இப்போ நாங்கள் புட்டுக்கு மா குழைக்கிறது போல் அந்த பருவத்தில் குழைச்சி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்களா இப்படி இருக்கும் புட்டு மா மாதிரி. இனி ஒரு பேனை நாங்கள் சுட வச்சுட்டு அதுக்குள்ளே இந்த மிக்சரை போட்டு நல்லா வறுத்தெடுக்கணும். இதுதான் இதில் தான் ஃபன் பாட்டே ஆரம்பிக்கும். இதில் நிறைய நேரம் இடவிடாமல் கையை விடாமல் நாங்கள் இப்படியே வறுத்து கொண்டே இருக்கணும். இப்படி வறுத்து கொண்டு இருக்கும்போது முதல்ல பார்த்தீங்களான்னு சொன்னால் அந்த சுகர் எல்லாம் மெல்ட் ஆகி கொஞ்சம் ஈரம் கூட ஆகும். அதுக்கு பிறகு இந்த ஈரப்பதம் நல்லா போகும் மட்டும் நாங்கள் வறுத்து முடியும் போது அது மணல் மாதிரி உதிர்ந்து கொட்டணும், அப்படி இருக்கணும். அது மட்டும் நாங்கள் வறுக்கணும். நார்மலாக இது 25 to 30 minutes ஆகும் அதை நாங்கள் அப்படி அந்த பதத்துக்கு எடுக்கும்போது. இந்த முட்டை மாவை சத்து மான்னு சொல்கிறது அவ்வளவு சத்துள்ளது. ஏனென்று சொன்னால் உளுந்து நல்லெண்ணெய் மற்றது முட்டை இவையெல்லாம் நல்ல சத்துள்ளது. இப்போ நாங்கள் இந்த லாக்டவுனில் இருக்கும்போது இந்த முட்டை மாவை நாங்கள் செய்து வச்சோம்னா கண்ட ஜங்க் ஃபுட்டுகளையும் சாப்பிடாமல் எப்பப்போ நாங்கள் எங்களுக்கு சாப்பிடணுமென்று தோண்டுதோ அப்போல்லாம் 1 டீஸ்பூன் 20 டீஸ்பூன் அப்படின்னு எடுத்து இதை அழகாக சாப்பிட்டு மகிழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பண்ணுங்கோ. இந்த வீடியோ மாதிரி வேறு வீடியோக்களை நீங்கள் பார்க்க விரும்பினீங்கன்னு சொன்னால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.